இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். முதல் செய்தி, ஒரே நலம், இனிமேல் ஒரே நலம் மட்டும்தான். இந்த கோவிட் இன்னைக்கு மூணாம் அலை இப்போ வந்துடும், அதுக்கப்புறம் போவோம், நாலாம் அலை போவோம், அப்புறம் மறந்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 600,000 வைரஸ்கள் இது மாதிரியான உடலை மனிதனுக்கு விலங்குகள் வழியாக வந்து மனிதனை தாக்கக்கூடிய தன்மையில் 600,000, நான் சும்மா நம்பரை வந்து கூட்டி சொல்வதாக நினைக்க வேண்டாம், ஒரு கோவிடுக்கு இந்த ஆட்டம் ஆடுறோம், 600,000 வைரஸ்கள் வந்து தாக்குவதற்கு தயாராக இருக்கிறான். அதுவும் யாரை தாக்குகின்றன பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய யார் சர்க்கரை வியாதியில், யார் வந்து புற்றுநோயில், யார் கோமார்பிலிட்டியில் இருக்காங்களோ அவர்கள் தான் அதிக தாக்குதலுக்கு உள்ளாராங்க. அப்போ நம்மளுடைய கடமை என்ன? ஒன்று, இந்த வைரஸ் வராமல் தடுக்கணும். இன்னொன்று, இந்த கோமார்பிலிட்டிஸில் பிடிக்காமல் இருக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இது மாதிரி வாழ்வியல் நோய்கள் வராமல் காப்பது இங்கே இருக்கிற மாப்பிள்ளைச்சம்பாவும், இங்கே இருக்க காட்டியானமும், இங்கே இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியும் தான். அந்த வைரஸ்கள் வராமல் தடுப்பது பூச்சிக்கொல்லி ரசாயனங்களை மண்ணுக்குள்ளே போட்டு மண்புழையையும் பூஞ்சைகளையும் காற்றில் அந்த நச்சை கலப்பது தான். அப்போ இரண்டு தடையும் நீக்கினா தான் இந்த மாதிரியான புதிய தொற்றுக்கள், புதிய நுண்ணுயிரிகள் நம்மை தாக்காமல் பார்க்க முடியும். சேப்பியன்ஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, ஆங்கிலத்தில் அராரேன்னு எழுதினவர், நாகலட்சுமி சண்முகம்னு எழுதியிருக்காங்க. இங்கே நிறைய இளைஞர்கள், நிறைய பேர் வந்து பொறியியல் படித்து விட்டெல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காங்கன்னாங்க. அவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம், ரெண்டு புத்தகம், ஒன்று சேப்பியன்ஸ், ஹோமோசேப்பியன்ஸ்னா மனித இனத்தினுடைய மூலம். அந்த சேப்பியன்ஸ் வந்து எழுதுகிறான் ஒரு விஷயம், அந்த புத்தகத்தை எனக்கு ரொம்ப அதில் படிக்கும்போது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, மனித இனம் எங்கெல்லாம் நகருதோ அங்கெல்லாம் பல உயிர்கள் இறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்தப்போ நல்லா இருந்துச்சு, சேப்பியன்ஸ்லேருந்து நியோண்டர்தாலை பார்க்க போகிறாங்க, நியோண்டர்தாலேருந்து அப்படியே கனடா வழியாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சதும், இந்தியா வழியாக இந்தோனேஷியா அங்கெல்லாம் போனதை பற்றி, இந்த மனித குரங்களுடைய கடைசி சிம்பன்சி இனம் நகர்ந்த பாதையையும், அந்த நகர்ந்த பாதையில் அதுவரைக்கு இருந்த யானை பறவை காணாமல் போச்சு, மமூத்ஸ் காணாமல் போச்சு, மனிதனின் நகர்விற்கும் இந்த உயிரினங்களின் அழிவிற்கும் தொடர்பு இல்லாமல் இல்லைன்னு எழுதுகிறார். வருத்தப்பட வைக்கிது. அப்போ ஒரு ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கான ஒரு தன்மை வர வர தான் நாம் உயிரிகளை இழக்கிறோம், உயிரினங்களை இழக்கிறோம். ஒரே நலம் என்கிற நோக்கில் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா உயிரிகளுக்கும், இங்கே நாம் இங்கே உட்கார்ந்து அமர்ந்திருக்கிற மாதிரி கூட்டமாக ஒரு பறவைகள் இருக்குன்னா, இல்லை கூட்டமாக கீழே கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குன்னா, கூட்டமாக மண்புழுக்கள் நகர்கிறது என்றால், அவை அத்தனைக்கும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, நமக்கு என்ன சந்தோஷம், நமக்கு என்ன களிப்பு, நமக்கு என்ன காதல், நமக்கு என்ன நட்பு இருக்கிறதோ அத்தனையும் அவைக்கும் உண்டு, அத்தனையும் அவர்களுக்கான உரிமை. அப்போ அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய தன்மையை ஒருபோதும் இனிமேல் செய்யக்கூடாது. அந்த உரிமைகளை பறிக்காமல் இருப்பதற்கான ஒரே விஷயம் இயற்கை வேளாண்மை மட்டும்தான். அதை போற்றுவோம். பாரம்பரிய நெற்களை மீண்டும் மக்களுக்கு கொடுத்து மக்களின் இந்த வாழ்வியல் நோய்களின் பிடிகளிலிருந்து காப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.